அடிச்சது யாருன்னு தெரியாம இருக்கணும் அப்படின்ற மாதிரியோ, யாருன்னு தெரியாம ஒருத்தங்களை அடிச்சிட்டோங்க அப்படின்ற மாதிரியோ எல்லாம் நடக்கல. தெளிவா பாத்தீங்கன்னா பிளான்டு. முன்னாடியே கார் கண்ணாடி உடைஞ்சுதான் இவங்க வேகமா காரை ஓட்டிட்டு வராங்க, ஆனா அவனுக்கு வந்து ரவுண்ட் பண்றானு. பெரிய வேலையை நக்கீரன் பண்ணாங்க. இத்தனைய பண்றப்பவும் நக்கீரனை அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு துணிச்சல் வரல. நக்கீரன் கோபால் அவரை என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, எங்ககிட்ட பணத்துக்கு பேசினாங்க. அப்போ இத பண்ணவங்க இப்ப அடிக்க துணிறாங்கன்னா, நக்கீரன் அடிக்கணும், குறிப்பா நக்கீரன் அவர் ரிப்போர்ட்டர் பிரகாஷ் அவர் அடிக்கணும், அஜித் அவர் அடிக்கணும், கேமராமேன் அடிக்கணும்னா யாருக்கு அங்க மோட்டிவ் இருக்கும்னா, பள்ளி நிர்வாகத்துக்கு தான். இந்த கார்த்திக் பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, கையில கிடைச்சா அடிச்சிருவோம் உதச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க அவரு பேசுறதுக்கு. ஆனா அவர் மேல எந்த ஆக்ஷனுமே இல்லை. இன்னைக்கு இப்படி ஒரு மூத்த பத்திரிகையாளரை ஓப்பனா வெளியில வச்சு அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கிறானுங்கன்றப்ப, மற்ற பத்திரிகை துறையை சார்ந்தவர்களும் மீடியா நண்பர்களும் ஊடகவியலாளர்கள் சங்கமும் இன்னும் கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கணும். மிகப்பெரிய அளவில் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கணும். என்ன கேட்டா நாளைக்கு நம்மள ஒருத்த வந்து இதே மாதிரி அடிப்பான், அன்னைக்கு கேட்கறதுக்கு இருக்க மாட்டாங்கிறத வந்து நம்ம உணரணும்னு மட்டும் நினைக்கிறேன் நான். லகரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு சமூக ஆர்வலர் வளர்மதி அவர்களை சந்தித்து நக்கீரன் பிரகாஷ் தாக்குதல் தொடர்பான பேச போகிறோம். வணக்கம். வணக்கத்துள்ளார். தொடர்ந்து கள்ளக்குறிச்சி விவகாரங்களில் வந்து குரல் கொடுத்துட்டு வரீங்க. நேற்று வந்து நக்கீரன் பிரகாஷ் வந்து செய்தி சேகரிக்க சென்ற இடத்துல வந்து அவரை வந்து துரத்தி வந்து கள்ளக்குறிச்சி பள்ளியில் உள்ள நிர்வாகிகள் வந்து அந்த தம்பிகள்லாம் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஏதோ யதார்த்தமாக நடந்த மாதிரியோ, அல்லது அடித்தது யாருன்னு தெரியாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியோ, யாருன்னு தெரியாமல் ஒருத்தங்களை அடிச்சிட்டோங்க அப்படின்ற மாதிரியோலாம் நடக்கலை. தெளிவாக பார்த்திங்கன்னா பிளான்டு. ஒரு அஞ்சு பேர், ஒரு அஞ்சு பைக்கில் ஒரு பத்து பேர் வந்து வராங்க. இவங்களோட கண்ணாடியை முன்னாடியே உடைச்சிட்டாங்க. அந்த வீடியோ பார்த்தோம்னா நமக்கு தெரியுது. முன்னாடியே கார் கண்ணாடி உடைஞ்சு தான் இவங்க வேகமாக காரை ஓட்டிட்டு வராங்க, ஆனால் அவனுக்கு வந்து ரவுண்ட் பண்ணுறானுங்க. அதை 15 கிலோமீட்டர் துரத்தி வந்து அடிச்சாங்க. 15 கிலோமீட்டர் வரைக்கும் துரத்திக்கிட்டு வந்து நீ திருப்பி அடிக்கிற அப்படின்னா, ரெண்டு விஷயம் இருக்குது இங்கே. எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஸ்ரீமதியோட வழக்கு, கள்ளக்குறிச்சி வழக்கை வந்து அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த சக்தி மெட்ரிக் பள்ளியில் ஸ்ரீமதி மட்டும் முதல்ல சாகலை. அதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ, பிரகாஷ்ன்ற ஒரு மாணவர் செத்துருக்காரு, ராஜா செத்துருக்கிறாரு, அதற்கு முன்னாடி எத்தனையோ மர்மமான மரணங்கள் நடந்திருக்கு. அந்த பள்ளியோட பின்னணியே வந்து ஒரு பெரிய குற்றம் நிறைந்த பின்னணியாகவே இருக்குது. அதே மாதிரி அதுக்கு நிறைய அதிகார பலம் இருக்குது. ஒரு ஆர்எஸ்எஸோட பள்ளி, அது ஒரு அதிகாரத்துவத்துக்கு நெருக்கமான ஒரு பள்ளி அப்படின்றதெல்லாம் பல செய்திகள் வெளியே வந்துச்சு. இந்த செய்திகளெல்லாம் வெளியே வந்ததும் ஒரு விவாத பொருள் ஆக்கினதும், இந்த சமூகத்தில் கொண்டு வந்து இதுதான் அங்கே நடக்குதுன்னு கொண்டு வந்து வச்சு மக்கள் மத்தியில் அதை அம்பலப்படுத்தினது, வெளிப்படுத்தினது வந்து ஊடகங்கள் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக எதையுமே பேசலை. இந்த வன்முறை வன்முறை வன்முறைன்னு மட்டும்தான் கத்திக்கிட்டு கிடந்தாங்களே தவிர, அதை தாண்டி அதில் என்ன இருக்குது, அந்த பள்ளி மேலே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, அதோட பின்னணி என்னன்றதெல்லாம் பேசலை. அதை பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸு, நக்கீரன் மாதிரியான சேனல்ஸ் தான். அதுலேயும் சொல்லணும்னா பல ஊடகவியலாளர்கள் நேரடியாக களத்துக்கு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் அதை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு போய் களத்துக்கு போய் என்ன சம்பவம்னு விசாரிக்காத ஊடகவியலாளர்களே 10-9 பேர் இருக்காங்க. விசாரிக்காத நபர்கள் யாரோ ஒருத்தங்க தான் இருக்காங்க. நேரடியாக களத்துக்கு போய் தான் எல்லா விஷயத்தையும் கேட்கறது, மக்கள்கிட்ட கேட்கறது, முடிஞ்சளவுக்கு தகவலை பார்க்குறது, அப்படி பண்ணி தான் பலரும் செய்திகளை போடுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு காதில் கேட்டது, அல்லது தான் கற்பனையில் பண்ணிக்கிறது, அல்லது போலீஸ்காரன் சொல்கிறதுன்னெலாம் போடலை. அப்படி போட்டதில் ஒரு பெரிய முக்கியமான பங்கு வந்து நக்கீரனுக்கு இருக்குது, யாருமே மறுக்க முடியாது. அதுலேயும் இவர் பிரகாஷ் தான் நேரடியாக நக்கீரன் மீடியாவுக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஸ்ரீமதியோட அப்பம்மாவை பார்த்ததுலேருந்து, அந்த ரவிக்குமாரோட தம்பியை, பள்ளி தாளாளர் ரவிக்குமாரோட தம்பியை பார்த்ததுலேருந்து பல முக்கியமான தகவல்களை நேரடியாக களத்துக்கு போய் கொண்டு வந்தது. அந்த இன்னொரு பிரகாஷங்கிற மாணவரோட அப்பா அம்மாவை சந்திச்சதை தேடி கண்டுபிடிச்சி அந்த வழக்கு ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனே பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய வந்து இதுக்கு முன்னாடி அந்த பள்ளியில் யார் செத்தா, அந்த பள்ளியில் செத்த மாணவர் எப்படி செத்தார், அவங்க அப்பா அம்மா யார், அவங்க வீடு எங்கே, போய் தேடு, அவங்க கிட்ட பேட்டியிடு, அவங்க என்ன சொல்கிறாங்க கேளு, இப்படி இது ஒரு பெரிய வேலை.
அவ்வளோ பெரிய வேலையை வந்து பண்ணது நக்கீரன், இது யாருமே மறுக்க முடியாது. அதிலும் பிரகாஷ் தான் பண்ணார். பெரிய மீடியா பிளா, அதாவது பெரிய அந்த காலத்துலேருந்து இந்த நக்கீரனையே அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் எப்படி, அதுதான் நம்ம பார்க்க முடியும். இதில் தான் எனக்கு என்ன கேள்வினா, நக்கீரன் இந்த வேலையை இன்றைக்கி பண்ணலை. ஸ்ரீமதியோட வழக்கு ஆரம்பித்து பேசப்பட்ட பொழுதுலேருந்தே ஆரம்பித்தாங்க. எல்லாரும் அந்த வன்முறை அந்த கலவரம்ன்ற இடத்துலேருந்து தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லா மீடியாவுமே அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் பேசலை. அவங்க தான் நக்கீரனும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதற்கு அடுத்தடுத்து நக்கீரன் கொண்டு வந்த செய்திகள்லாம் பல செய்திகள் இருந்துச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட், அந்த ஸ்கூலோட தன்மை எப்படி இருக்குது, அந்த ஒவ்வொருத்தவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க அப்பா அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, கிருத்திகாவோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாரு, கிருத்திகாவோட அப்பா அம்மாவையும் போய் தான் பேட்டி எடுத்தாங்க நேரடியாக, அவங்க வழக்குரைஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு பெரிய வேலையை நக்கீரன் பண்ணாங்க. இத்தனையை பண்ணுறப்பவும் நக்கீரனை அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு துணிச்சல் வரலை, பண்ணலை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நக்கீரன் அவரே என்ன நக்கீரன் கோபால் அவரே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, எங்கக்கிட்ட பணத்துக்கு பேசினாங்க, பேரம் பேசினாங்க, உன் பணமும் வேணாம் ஒன்றும் வேணாம், எங்களுக்கு வந்து களத்தில் இருக்கக்கூடிய செய்தி முக்கியன்றதை நாங்கள் நேர்மையாக இருந்தோம்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போது இதை பண்ணவங்க இப்போ அடிக்க துணிகிறாங்கன்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பள்ளி தாளாளரோ ரவிக்குமார் சாந்தி ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்க, இப்போ அவங்க வெளியில் இருக்காங்க. இப்போ அதாவது நக்கீரன் யாரை எதிர்த்து பேசுனாங்க, பள்ளியோட நிர்வாகத்தை எதிர்த்து எதிர்த்து பேசுனாங்கன்றதை விட பள்ளி நிர்வாகத்து மேலே என்னென்னலாம் தவறுகள் இருக்குது, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க பையன் சக்தி சரவணன் நினைக்கிற சக்தி, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்க புகைப்படம் என்ன, எங்கே போனாங்க அவங்க வந்திருக்கணுமில்லன்ற கேள்விகளை எல்லாம் வச்சது நக்கீரன். அப்போ நக்கீரன் யாரை எதிர்த்து இங்கே பேசுனாங்கன்னா, பள்ளி நிர்வாகத்தை, சக்தி மெட்ரிக் பள்ளி நிர்வாகத்தை எதிர்த்து பேசினாங்க. யாருக்கு ஆதரவுனா, ஸ்ரீமதியோட குடும்பத்திற்கு ஆதரவாக. அப்போ நக்கீரன் அடிக்கணும், குறிப்பாக நக்கீரன் அவர் ரிப்போர்ட்டர் பிரகாஷ் அவர் அடிக்கணும், அஜித் அவர் அடிக்கணும், கேமராமேன் அடிக்கணும்னா யாருக்கு அங்கே மோட்டிவ் இருக்குன்னா, பள்ளி நிர்வாகத்துக்கு தான். இல்லை, இந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வர்றதுக்கு, அதாவது இவ்வளோ பெரிய மீடியாவையே வந்து அடிக்கிற அளவுக்கு தைரியம்னா, கோர்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, வெளிப்படையாவே அடிக்கிறது இறங்கிட்டாங்கல்ல, அவங்களோட பின்னணியை இப்பதான் யோசிக்கணும். ஏன்னா இதுதான் யதார்த்தம், இதனாலதான் இவ்வளவு பேசணும். சக்தி மெட்ரிக் பள்ளியை வந்து நம்ம என்ன, அது ஒரு பள்ளி, ஒரு பிரைவேட் பள்ளி, இவ்வளவு டார்கெட் பண்றீங்கன்னா, அவங்க எதிர்க்கும் துணிஞ்சவங்களா இருக்காங்க. இது மொத கொலையோ அல்லது மொத மரணமோ கிடையாது அந்த பள்ளியில், தொடர்ச்சியான மரணங்கள் இப்படி நடந்துகிட்டே இருக்கு. அதை எதிர்த்து யாராலையுமே எதுவுமே பண்ண முடியலையே. இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சுங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையானதுக்கு அப்புறம் பெயில கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. என்ன பண்ணாங்க, எதுவுமே பண்ணலை. என்ன வழக்கு எங்கேயோ இருக்குது, ஆனால் வழக்கு முடிகிறதுக்கு முன்னாடி இது தற்கொலை, இது வந்து கொலை கிடையாது, அது இதுன்னு பல விஷயங்கள் இங்கே வெளியே சொல்கிறாங்க, சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. எந்த இன்வெஸ்டிகேஷனுமே இல்லை. நியாயப்படி அது சட்டத்துக்கு விதி மீறல், ப்ரிஜுடைஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், முன்முடிவு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்களை வெளியே விட்டீங்க. வெளியே விட்டு அவங்க வேணால் இன்றைக்கி மதுரையில் இருக்கலாம், ஆனால் அவர்களோட அதிகார பலம்ன்றது எல்லா இடத்துலையும் தானே பரவி இருக்குது. அதோட பேக்ரவுண்டு ஆர்எஸ்எஸோட பேக்ரவுண்டு, ஆர்எஸ்எஸ்காரனுக்கு ஆர்எஸ்எஸ் ஆகா பயிற்சி வருஷம் நடந்த ஒரு பள்ளிக்கு எதுக்கு திமுக அரசு இவ்வளவு முட்டு கொடுக்குது, திமுக அரசு எதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் இருந்தது. ரைட்டு, இப்போ மற்ற இதெல்லாத்தையும் விடுங்க, ஒரு நக்கீரன்ன்ற பத்திரிக்கை வந்து சாதாரண சேனலும் கிடையாது, இன்னைக்கு நேற்று வந்த சேனலும் கிடையாது, அதுக்குன்னு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி நக்கீரன் ஒரு விஷயத்த போல்டாக பண்ணுமா பண்ணாதானே, யாரையுமே போல்டாக பண்ணக்கூடிய ஆட்சியில் இருக்கிறவங்களே நேரடியாக விமர்சிக்கிற ஒரு நபர்கள் தான், குறிப்பாக ஜெயலலிதா அவங்களையெல்லாம் வந்து நக்கீரன் விமர்சனம் பண்ணதுன்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அப்போது அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை நக்கீரன் தெரிஞ்சும் இவங்க மேலே கை வைக்கிறாங்கன்னா, நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றை விட ஒரு ஸ்டெப் மேலேங்கிற எண்ணம் எனக்கு இருக்கணும். இல்லை, அவங்கள்ட்ட பேரம் பேசுனாங்கன்னு சொன்னீங்களே, பேரம் பேசுறது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம மேலே எதுவும் தப்பு இருந்தால் தானே பேரம் பேசுறதுக்கு வருவாங்க. அப்படி கிடையாது, நீங்கள் இந்த செய்திகளையெல்லாம் போடாதீங்க, இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்கும் பேரம் பேசலாம்ல. செய்திகளாம் ஏன் போடாதீங்க, நான் இப்போ அவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி தான் கோர்ட் வந்து ஜாமீன் கொடுத்துச்சு. இல்லை இல்லை, இவங்க ஜாமீன் கொடுத்ததுன்னு இல்லை, ஜாமீன் கொடுக்கறதுக்கு முன்னாடியிலருந்தே பேசுகிறாங்க. ஜாமீன் கொடுத்துருச்சுன்றதுனாலே தப்பு இல்லை அப்படி கிடையாது. அதாவது ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கில் ஒருத்தர் குற்றம் சுமத்தப்பட்டவர் அப்படின்னா அவருக்கு பெயில் கொடுக்கலாம், அவர் குற்றம் சுமத்தப்பட்டவர் தான். அந்த வழக்கை விசாரித்து கடைசியாக தீர்ப்பு வரும் பொழுது தான் அவர் குற்றம் செய்தவரா அல்லது நிரபராதியான்னு விடுவிக்க முடியும். இப்போ வரைக்கும் அவங்க குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தான். இல்லை, ஏன் அந்த பேரத்தை நான் அதை யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும்னா, ஸ்ரீமதியோட அம்மா வந்து பேரம் பேசினாங்கன்னு செய்தி போடுறாங்க, இந்த பக்கம் வந்து ஸ்கூல் வந்து நக்கீரன்ட்ட பேரம் பேசினதை எப்படி சொல்கிறாங்க,
இப்போ பேரங்கிறது வந்து இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல? எனக்கு என்னன்னா இவ்வளோ சொல்றாங்க, நக்கீரன் பேசினதான் வந்து இன்னொரு பக்கம் ஸ்ரீமதியோட அம்மா வந்து பேரம் பேசினதா ஒரு புகைப்படம் வெளியிடுறாங்க. அந்த புகைப்படமே வெளியிடுறது சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே, சிசிடிவி ஃபுட்டேஜே வெளியிட முடியும், பண்ணல. ஆனா நீங்க பாருங்களேன், முதல்ல ஸ்ரீமதி நடந்து போறாங்க, டல்லா போறாங்க, அடுத்து ஸ்ரீமதியை தூக்கிக்கிட்டு போற வீடியோ. என்ன பேரம் பேசினாலும் பின்னாடி ஒரு மாஃபியா கும்பல், பெரிய ஒரு கும்பல் இருந்து தான் பேச முடியும். அந்த மாஃபியா கும்பல் தான் இந்த அட்டாக் பண்றதுக்கு, செய்தி சேகரிக்கிறதுக்கு, இதெல்லாம் வெளியே போகாததுக்கெல்லாம் துணிக்குமா நினைக்கிறீங்களா? இல்ல, சக்தி மெட்ரிக் பள்ளி ஒரு பெரிய மாஃபியா கும்பலோட பள்ளி அப்படின்றது தான் நீங்க அதை தான் சொல்றோம். அதாவது நீங்க ஒரு கட்சியை சார்ந்த பள்ளின்னு மட்டும் நீங்க சக்தி மெட்ரிக் பள்ளியை பார்க்க முடியாது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி கட்சியை சார்ந்த பள்ளியா மட்டுமே இருந்திருந்தா திமுக ஏன் இவ்வளவு அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு திமுக அரசையும் சப்போர்ட் பண்ணிட்டு நிக்குதுல? விசாரணை நடத்துறதா? அதாவது ஸ்ரீமதி எழுதின கடிதம் வந்து உண்மையான கடிதம் கிடையாது, ஸ்ரீமதியோட கையெழுத்தே அது கிடையாது அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து அவங்க அம்மா சொன்னாங்க, சரிங்களா? ரைட்டு. அதுக்கு வந்து ஆதாரமா ஸ்ரீமதியோட பல நோட்டு புத்தகங்களை அவங்க கொடுத்தாங்க, பார்த்து நமக்கே தெரியுது ரெண்டு கையெழுத்து ஒரே ஹேண்ட் ரைட்டிங் கிடையாதுன்னு. ரெண்டாவது, மருத்துவர் புகழேந்தி இருக்காருலே, அவர் வந்து ஒரு ஆப் இருக்குது, ஒரு ஃபாரின் ஆப்பு, அதை பயன்படுத்தி அதை இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். ஆனாலும் அவர் பயன்படுத்தி அதில் டெஸ்ட் பண்ணுறப்போ அதோட ரிப்போர்ட்டும் ரெண்டு கையெழுத்தும் ஒரு கையெழுத்து கிடையாதுன்னு அதிகாரப்பூர்வமாக, அதாவது இந்த ஆப் அப்படின்ற இடத்துலருந்து சொல்கிற, அறிவியல் ரீதியாகவே அது நிரூபிக்கப்படுதுன்னு புகழேந்தி தோழரும் சொல்கிறார். மருத்துவர் புகழேந்தி அவரும் வந்து சாதாரண நபர் இல்லை, அவர் ஒரு மருத்துவர், அவருக்கு தெரியும், சரிங்களா? அப்போ இத்தனையும் இங்கே நடக்கிறப்ப இன்னொரு பக்கம் வந்து தமிழக அரசு இங்கே போய் என்ன பண்ணுதுன்னா அந்த கடிதம் உண்மையான கடிதம்னு தமிழக அரசோட வழக்குரைஞர் நீதிமன்றத்தில் வாதாடுறார். அப்போ வந்து தமிழக அரசோட வழக்குரைஞர் என்ன தமிழக அரசு எதிர்த்தா வாதாட முடியும்? அவர் ஒரு பக்கம் ஸ்ரீமதிக்கு நீதி வேணும்னு சொல்கிறீங்க, தமிழக அரசு என்ன சொல்லுது? அதை தானே அவங்க வழக்கறிஞர் செய்வார், அதை தானே இங்கே பண்ணியிருக்காரு. அப்போ அந்த கடிதம் உண்மைன்னு சொல்கிறதுன்றது வந்து குற்றவாளிகளை பாதுகாக்கிறது. அவரை போய் சந்திக்கல, அவரை போய் சந்திக்கல. அனிதா இறந்தப்போ பதறி அடிச்சுக்கிட்டு ஓடன இதே மு க ஸ்டாலின் அவர்கள், அனிதாவோட உயிர் உயிராக தெரிஞ்சது, ஆனால் ஸ்ரீமதியோட உயிர் உயிராக தெரியலையே. மாதக்கணக்கு ஆச்சு, நாள் கணக்கில் வச்சு போராடுறாங்க. அப்போ அவர் எம்பி திருமாவளவன் அவர் மட்டும்தான் நேரடியாக போய் அவங்க குடும்பத்தை பார்க்குறாரு, வேறு யாருமே நேரடியாக போய் பார்க்க கிடையாது. அதற்கப்புறம் இது கலவரமாகுது, வன்முறையாகுது, அது இதுன்னு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அந்த அடக்குமுறைகளுக்கு அப்புறமும் கூட ஒரு இரங்கலை கூட வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கவே கிடையாது, எந்த இடத்துலையுமே ஒரு இரங்கல் அறிவிப்பு கூட கிடையாது, சரிங்களா? ஸ்ரீமதியோட அம்மா தான் திரும்ப திரும்ப பலமுறை முயற்சி பண்ணி எப்படியாவது சிஎம் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிறணும்னு பல முயற்சிகளுக்கு பிறகு எடுத்தோடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, பல முயற்சிகளுக்கு பிறகு தான் அப்பாயின்மெண்ட் கிடைச்சி ஸ்ரீமதியோட அம்மா தான் போய் முதல்வரை பார்த்தாங்க. முதல்வர் ஸ்டாலின் வந்து ஸ்ரீமதி அவங்க அம்மாவை பார்க்கல. அதனால் நானாக ஒருத்தரை போய் பார்க்கறதுக்கும் அவர் என்னை தேடி பல கட்ட முயற்சிக்கு அப்புறம் நான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் வந்து அவர் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதுலேயும் கூட சொல்லணும்னா ஸ்ரீமதியோட அம்மா வந்து அம்மாவை ஏன் முதல்வர் சந்திக்கலை அல்லது ஏன் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலைங்கிற விமர்சனம் வலுவாக இருந்தது அந்த சமயத்தில். ரெண்டாவது, ஸ்ரீமதியோட அம்மா வந்து முயற்சிச்சிக்கிட்டே இருக்காங்க, ஆனாலும் இன்னும் அனுமதி கிடைக்கலங்கிற தகவலாம் வெளியே வந்துருச்சு. அப்போ இது ஒரு விமர்சனம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக கூட அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்க பார்த்துருக்கலாம். நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து என்ன பிரயோஜனம்? இங்கே என்ன நடக்குது? இன்றைக்கி திமுக அரசு வந்து பாஜக எதிரி, ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் அப்படின்னா திமுக அரசில் பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு எங்கே? இல்லை, இந்த பத்திரிகையாளர் விஷயத்தில் பார்த்தோம்னா அவர் அடிக்கிறாங்க. இப்போ அதே விதத்தில் இவங்க கள்ளக்குறிச்சியில் அவங்க அம்மாவோட பாதுகாப்புக்கு வந்து கேள்விக்குறியார்கள். இந்த அளவுக்கு அவங்க வந்து பின்னாடி மாஃபியா கும்பல் இருக்குன்னா அங்கே எப்படியெல்லாம் சாட்சிகளை கலைப்பாங்க? இதுக்கு தான் வந்து பெயில் கொடுக்கவே கூடாதுன்னு அவ்வளோ வாதாடினாங்க. பள்ளி தாளாளர் சாந்திக்கும் ரவிக்குமாருக்கும் பிரின்சிபலுக்கும் பெயில் கொடுக்காதீங்க, அவங்க ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய கும்பல், பெரிய அரசியல் பலம், அதிகார பலம், பண பலம், இந்த மாதிரி மாஃபியா கும்பலோட இருக்கக்கூடிய ஒரு பல ஒருத்தங்க தான் அவங்க. அவங்களுக்கு பெயில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வெளியே வந்தால் இங்கே சாட்சிகள் கலைக்கப்படுவாங்க அல்லது இங்கே நாங்கள் மிரட்டப்படுவோம், எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு ஸ்ரீமதியோட அம்மா தரப்பில் வச்ச வாதம், வழக்குரைஞர் வச்ச வாதம் இது தான், பெயில் கொடுக்க கூடாது அப்படின்னு வழக்குரைஞர் சங்கர் சொல்லுதான். ஆமா, ஆனா அது எதுவுமே நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலை, ஏத்துக்காம பெயில் கொடுத்தாங்க. பெயில் கொடுத்த கொஞ்ச நாள்ல ஒரு நக்கீரன் மாதிரியான பத்திரிகையில மூத்த ரிப்போர்ட்டர், மூத்த பத்திரிகையாளரே இன்னைக்கு அடிச்சு மண்டையை உடைச்சு படுக்க வைக்கிறாங்க. பட்ட பகல்ல மூஞ்சியெல்லாம் கூட மறைக்கல, ரொம்ப வெளிப்படையா ஆமா அப்படிதான் அடிப்போன்னு வந்து அடிக்கிறாங்க.
இப்போ இவ்வளவு தைரியமாக ஒரு ரவுடி சத்தம் பண்ணுறாங்க, இது ரவுடி சத்தம், அப்பட்டமான ரவுடி சத்தம் பண்ணுறாங்கன்னா அரசு மேலே என்ன பயம் இருக்குது இவங்களுக்கு? இங்கே வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சைலேந்திர பாபு அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். வன்முறையை தூண்டாங்க, வன்முறை தூண்டாங்கன்னு அப்போ நம்ம எல்லாருமே பேசணும்ல, அந்த வன்முறையாளர்கள் யார் யார் யாருன்னு இப்போ தெரியுதுல்ல, வன்முறையாளர்கள் யாருன்னு. இந்த வன்முறையாளர்கள் என்ன பண்ணீங்க? ஒரு பக்கம் வந்து இது மாதிரி அடியாட்கள் வந்து ஊடகவியலாளர் அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் சென்னை வரைக்கும் காவல்துறை வந்து சாவித்திரி கண்ணன் போன்றவர்கள் வந்து எழுதுறதை வந்து வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறது? காவல்துறையும் இப்படி பண்ணுது, பள்ளி நிர்வாகத்தில் உள்ள அந்த அடியாட்களும் இப்படி பண்ணுறாங்க, இதை எப்படி எப்படி எடுத்துக்கிறது? காவல்துறை ஒரு கூலிப்படை தான், காக்கி சட்டை போட்ட கூலிப்படை, அவ்வளவுதான். ஒரு அரசு என்ன சொல்லுதோ அதை அவங்க செய்யணும், அதை தாண்டி ஒன்றும் இல்லை. சாவித்திரி யாருமே எழுதக்கூடாது, ஊடகவியலாளர்கள் இந்த பிரச்சனைக்கு வந்து இல்லை. இது வந்து காவல்துறை தன்னெழுச்சியாக பண்ணுற விஷயம் இல்லை. சாவித்திரி கண்ணன் வந்து தொடர்ச்சியாக, அவர் வந்து மூத்த பத்திரிகையாளர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்ரீமதி கேச தான் பேசுகிறாரு, தொடர்ச்சியாக எழுதுறாரு. அது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தான் வீடு தேடி வந்து கைது பண்ணி இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வரீங்க. அந்த கைதுன்றது கூட முறைப்படியான கைதெல்லாம் இல்லை. ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன், எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, எதுவுமே இல்லை. ஒரு ஒரு பெரிய எதிர்ப்புக்கு அப்புறம் திருப்பி வந்து அவரை விடுவிக்கிறீங்க, ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப. இன்னொரு புறம் வந்து இவன் இந்த மாஃபியா கும்பல் ஓப்பனாக வந்து அடிக்கிறான், பத்திரிக்கையாளர்களை ஓப்பனாக வந்து அடிக்கிறான், யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த சிக்னல் காமிக்கிறது. என்ன தெரியுது அப்படின்னா, எங்களோட கருத்துரிமைக்கும் ஜனநாயகத்துக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் பாதுகாப்புங்க. ஒன்று போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க, இல்லை ரவுடிங்க போட்டு அடிக்கிறாங்க. திமுக அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அதாவது கலைஞர் தான் வந்து பத்திரிக்கையாளர் ஊடகவியலாளருக்கெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமானவர், அவர் வந்து அவர்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் பண்ணுவார், அவர்களோட உரிமைகளை பற்றி பேசுவார் அப்படின்லாம் வந்து இங்கே பலர் பேசி நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்னு. அப்போது கலைஞரோட மகன் ஆட்சின்னு தான் இங்கே சொல்கிறீங்க. இன்னைக்கு ஒரு பத்திரிக்கையாளர் போலீஸால இவரும் கொரோனா காலத்தில் அறிவிச்சார் முன்கள பணியாளர்கள் சொல்லி ஊடகவியாளர் அறிவிக்கிறது வேற இல்லை. இன்னைக்கு யதார்த்தத்தை பேசுவோம், அறிவிக்கிறது எல்லாரும் தான் இங்கே அறிவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ யதார்த்தத்தில் போலீஸை வச்சு இழுத்துக்கிட்டு போகிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து நக்கீரன் பத்திரிக்கையாளர்கள் அடித்து மண்டையை உடைக்கிறாங்க. அவ்வளவு தைரியத்தை கொடுத்தது அரசு தான், இந்த அரசால் ஒன்றும் நம்மளை பண்ண முடியாது, போலீஸாவது இலீஸாக அதெல்லாம் நாங்கள் சொல்கிறது தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவன் மட்டும்தான் இவ்வளோ ஓப்பனாக இந்த அளவுக்கு வேலையை பார்ப்பான். அதே மாதிரி அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்காங்க, இன்னும் அஞ்சு பேரை வந்து கைது பண்ணலை. குறிப்பாக முக்கிய குற்றவாளியான ரவிக்குமார், பள்ளித்தாளர் ரவிக்குமாரோட பையனை கைது பண்ண கிடையாது, சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. இவங்கெல்லாம் பத்திரிக்கையாளர் தான், இவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவாக பேசினாங்க, ஸ்ரீமதிக்கு ஆதரவாக பேசினாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒரு பக்கம் போலீஸால் தாக்கப்படுறாங்க அல்லது கைது செய்யப்படுறாங்க, இன்னொரு பக்கம் ரவுடிங்களால் தாக்கப்படுறாங்க. இந்த கார்த்திக் பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவர் வந்து ரொம்ப மோசமான விதத்தில் என்னை சித்தரிக்கிறாருன்னு ஸ்ரீமதியோட அம்மா பேசினாங்க. பேசுறது எல்லாம் பொயின்னு பலரும் பேசணும் கேட்குறப்பவே, ஆமாம் கேட்குறப்பவே வந்து நமக்கே எரிச்சல் வரும். இவ்வளவு மோசமாக மண்டையில் மூளைகளில் ஏதாவது இருக்கா, இல்லை மூளையை கழட்டி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரா இந்த ஆள் அப்படின்னா பார்க்குற எல்லாருக்கும் எரிச்சல் வரும். அவர் பேசுகிறதுக்கு பின்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கமாண்டெல்லாம் போய் பாருங்கள், அவ்வளவு மோசமாக இருக்கும், கையில் கிடச்சா அடிச்சிருவோம் உதச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கமெண்ட் போட்டுட்ருக்காங்க அவர் பேசுகிறதுக்கு. ஆனால் அவர் மேலே எந்த ஆக்ஷனுமே இல்லை. அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி என்னை பற்றி அவதூறு பரப்புகிறாங்க. அவதூறு பரப்புறதுன்றது சட்டப்படி குற்றம், அவதூறு பரப்புகிறாங்க, என்னை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, அதுவும் பெண்களை பற்றி பேசுகிறதுன்றது இன்னும் மோசமான விஷயம் அப்படின்னு ஸ்ரீமதியோட அம்மா கம்ப்ளைண்டே பண்ணாலும் இன்றைக்கும் கார்த்திக் பிள்ளை சுதந்திரமாக பேசிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஆக்ஷனும் இதுவரை எடுக்கலை. அதான், எந்த ஆக்ஷனும் எடுக்கலை, இந்த அரசு எடுக்கலை, காவல்துறை எடுக்கலை. அப்போ ஸ்ரீமதி வழக்கில் ஸ்ரீமதியோட பெற்றவர்களுக்கு எதிராக அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறவங்க, அவங்க பெற்றவர்களுக்கு எதிராக கூட விட்டுருங்க, குறைஞ்சபட்ச மனசாட்சி கூட இல்லாமல் வாயத்திறந்தால் போய் போய் கதை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இவ்வளவு கேவலமான நபர்களெல்லாம் இன்றைக்கி சுதந்திரமாக செயல்பட முடியும். ஆனால் இறந்த ஒரு பொண்ணோட உயிரோட மதிப்பை உணர்ந்து அதை பற்றி பேசணும், அந்த பள்ளியை பற்றி பேசணும்னு யோசிக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களெல்லாம் மண்டையை உடைச்சி படுக்க வச்சுருவாங்க. இந்த அரசு எந்த நடவடிக்கையும் பெருசாக எடுக்கலை, இப்போ வரைக்கும் ஒரு கண்டனம் கூட இல்லைங்க. பத்திரிக்கையாளர் மேலே வந்து இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கா, இது என்ன உத்தரப்பிரதேசமா, பாஜக ஆள்ற உத்தரப்பிரதேசமா, இல்லை திமுக ஆள்ற இதுவான்னு யாருமே பேசலைங்க அரசு சார்பாக, சரிங்களா? மற்ற தோழர்கள் வந்து பேசுகிறாங்க, ஆனாலும் இந்த கண்டனங்கள் ரொம்ப குறைவானது. இன்னொரு பக்கம் சாவித்திரி கண்ணன் அவரை கைது பண்ணி போலீஸை கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போ இங்கே என்ன வெளிப்படையாக வந்து பாஜகவோட ஏ டீம் பி டீம் யாரோலாம் இல்லை, நாங்கள் தாயா அப்படின்னு திமுக அறிவிக்குதா, கேள்வி நமக்கு வருது இல்லை. நடைமுறை அப்படி தானே இருக்குது, நான் கற்பனைகளில் பேசலை, இன்றைக்கி நடந்துட்டுருக்கிறத பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ இவ்வளவு நீங்கள் முட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது, அல்லது இந்த அளவுக்கு
நீங்கள் ஒடுக்கக்கூடிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது பத்திரிக்கையாளர்களோட பாதுகாப்பு எங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்குது. ரெண்டாவது, இன்றைக்கி இப்படி ஒரு மூத்த பத்திரிக்கையாளரை ஓப்பனாக வெளியில் வச்சு அடித்து மண்டையை உடைச்சிருக்கிறானுங்கன்றப்ப மற்ற பத்திரிக்கை துறையை சார்ந்தவர்களும் மீடியா நண்பர்களும் அல்லது ஊடகவியலாளர்கள் சங்கமும் இந்நேரம் கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கணும். மிகப்பெரிய அளவில் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கணும் என்னை கேட்டால். ஆனால் காவல்துறையோட நடவடிக்கைங்க இங்கே பாதுகாப்பீங்க. ஏன்னா ஒரு கொலையோ கொள்ளையோ அவன் ரவுடியோ மோசமானவனோ எவனாக இருந்தாலுமே இவன் தாயா தப்பு பண்ணவன் இவன் தாயா ரவுடின்னு எழுதக்கூடிய இடத்துல பேசக்கூடிய இடத்துல இருக்கிறது பத்திரிக்கையாளர்கள். அவங்க துணிஞ்சு பேசணும், துணிஞ்சு நிற்கணும், களத்தில் போய் நிற்கணும், சம்பவ இடத்துக்கு போகணும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்க தவறிருச்சுன்னா எந்த பத்திரிக்கையாளர் வேலை செய்ய முடியும்? என்னோட பாதுகாப்பை நானே பார்த்துக்கணுன்னா அப்புறம் எதுக்கு அரசும் இந்த காவல்துறையின்ற கேள்வி இருக்குது. அப்போ இவர்கள் மீதான இவ்வளவு மோசமான கொலைவெறி தாக்குதலை எதிர்த்து ஒரு பெரிய அளவிலான கண்டனங்கள் இன்னும் பதிவு பண்ணியிருக்கணும். அது பெரிய அளவில் இல்லை, ரொம்ப குறைந்த அளவில் இருக்குங்கிறதே வந்து ரொம்ப வருத்தமான செய்தி தான். நாளைக்கு இதே விஷயம் வேறு பத்திரிக்கையாளருக்கும் நடக்கும், வேற ஒரு ஆக்டிவிஸ்ட்டுக்கும் நடக்கும். அன்னைக்கு நமக்குன்னு வர்றப்போ கேள்வி கேட்கலாமல் போயிடுவாங்க. இன்றைக்கி யாருக்கும் நினச்சி நம்ம உட்காந்துருந்தோன்னா நாளைக்கு நம்மளை ஒருத்தர் வந்து இதே மாதிரி அடிப்பான், அன்னைக்கு கேட்கறதுக்கு இருக்க மாட்டாங்கங்கிறத வந்து நம்ம உணரணும்னு மட்டும் நினைக்கிறேன் நான். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு மிக்க நன்றி. நன்றி தோழர்.